மேட்டுப்பாளையம் அருகே கொட்டி தீர்த்த கனமழை, தரைப்பாலம் மூழ்கியதால் கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் வடியாத மழை வெள்ளம், தடுப்பு சுவர் அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. திம்மனூர் பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்த வெள்ள நீர் நிரம்பி வழியும் குளத்தின் கரையில் விரிசல் ஏற்பட்டிருப்பதால் தாழ்வான பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை. பொள்ளாச்சி அருகே பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு, கரையோரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை. எண்ணூரில் மழை நீரில் கலந்த எண்ணெய் கழிவுகளை நீக்க நடவடிக்கை, தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம். மழை வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை, அமைச்சர்கள் உயரதிகாரிகள் பங்கேற்பு. மழைநீர் வடிகால் பணிகளில் பெரும் ஊழல் நடந்திருப்பதாக மக்களுக்கு சந்தேகம், நிவாரண உதவி வழங்கிய பிறகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நிவாரண நிதி வழங்குவதில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சித்துவிட்டது, முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பிறகு திருமாவளவன் பேட்டி. சென்னை ஆலந்தூரில் மழை வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கிய ஓபிஎஸ், பாதிக்கப்பட்டோர் குடும்பத்திற்கு தலா 15,000 ரூபாய் நிவாரணம் வழங்க அரசுக்கு வலியுறுத்தல். சென்னையில் நியூஸ்7தமிழ் அன்பு பாலம் சார்பில் மழை நிவாரணப் பணிகள் தீவிரம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு விநியோகம் செய்த சட்டக்கல்லூரி மாணவர்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசிற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக அன்புமணி பேட்டி, ஆந்திராவில் கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளதாகவும் தகவல். முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 1,00,000 ரூபாய் வழங்கினார் கவிஞர் வைரமுத்து, மழை வெள்ள இடர் தொடராதிருக்க இனி ஒரு விதி செய்வோம் என பதிவு. புயல் மழை பாதிப்புக்கு பின்னர் திங்கட்கிழமை திறக்கப்படும் பள்ளிகள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு. ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு, ரவுடி கருகா வினோத்தை காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தில் என்ஐஏ அதிகாரிகள் மனு தாக்கல். வாணியம்பாடியில் ஐயப்ப சுவாமிக்கு ரூபாய் நோட்டுகள் மூலம் அலங்காரம், ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் தரிசனம். வாஷிங் மிஷின் வெடித்து சிதறி தீ விபத்து, வீட்டில் இருந்த பொருட்கள் எரிந்து சேதம். ஒகேனக்கலில் வனப்பகுதியில் சாலை விபத்து, சுற்றுலா பேருந்து கவிழ்ந்ததில் அரசு மருத்துவர் செவிலியர் உள்பட 35 பேர் காயம். பாலக்கோடு அருகே விளைநிலங்களை சேதப்படுத்தும் மக்னா யானை, வனத்துறை நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. குஜராத்தில் போலி சுங்கச்சாவடி அமைத்து 75 கோடி ரூபாய் மோசடி, 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை.